வணக்கம், வெல்கம் டு அக்னி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமோசாங்க. சமோசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகிட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம பண்ணிடலாங்க. தீபாவளிக்கு, இந்த வருஷம் தீபாவளிக்கு இந்த மாதிரி சமோசா பண்ணுங்கள், சூப்பராக இருக்குங்க. சமோசா வந்து பார்க்கறதுக்கு இவ்வளோ எம்மியாக இருக்குது. பாருங்கள், வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சாப்பிட்டாட்டு எவ்வளோ எம்மியாக வந்திருக்கு பாருங்கள். வெஜிடபிள் வச்சு பண்ணியிருக்கேன். இங்கே முட்டை வச்சு பண்ணலாம், பன்னீர் வச்சு பண்ணலாம், சிக்கன் வச்சு பண்ணலாம், எது வச்சுனாலும் பண்ணலாங்க. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சி பவுலில் 200 கிராம் மாவு எடுத்துருக்கேன், கோதுமை மாவு. மாவில் உப்பு ஆட் பண்ணியாச்சு. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கை வந்து உறுத்து விட்டுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் உறுத்து விட்டுக்கோங்க. நல்லா உறுத்து விட்டாச்சு. இப்போ தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பிசைறதுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவு ஊறட்டும், நம்ம ஸ்டெப்பிங் பண்ணிடலாம். ஒரு ஃபேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயங்க, பெரிய வெங்காயம், 1 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா வதங்கணும்னு வேண்டாம் உங்களுக்கு, எண்ணெயில் தான் நம்ம போட போகிறோம், எண்ணெயில் வெந்துடும். இப்போ காய்கறிங்க, 1 கேரட்டு, 1/2 பீன்ஸு, பட்டாணிங்க, முட்டைக்கோஸ். 200 கிராம் மாவுக்கு நான் எடுத்திருக்கேன். இங்கே அதிகமாக வர வதாக இருந்தால் அதிகமாக காய்கறி சேர்த்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுலேருந்து உப்பு போட்டிருக்கோம். இந்த காய்கறிக்கு தந்துடி நம்ம உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சியோட பச்சை வடை போகட்டும். மசாலா ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் வரமல்லி, 1 டீஸ்பூன் வரமிளகாத்தூள். எல்லாம் நல்லா பச்சை வாடை போகுதலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி லாஸ்ட்டில் ஆட் பண்ணணுங்க. ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு கிரேவி மாதிரி ஆயிரும், லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம்னா உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு, நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டிட்டு ஒரே அளவுகளோட மாவு எடுத்துக்கணுங்க. சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி எடுப்போமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. 6 உருண்டை எடுத்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ங்க, தின்னமாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவாவில் நம்ம ரேசா சூடு பண்ணி எடுத்துக்கணுங்க. சமோசா சீட்டு கட் பண்ணி எடுக்கணும் நம்ம, அதனால் இந்த மாதிரி ரேசா சூடு பண்ணி எடுத்தோம்னா சீட்டு பண்ணதுக்கு நல்ல வசதியாக இருக்குங்க. இந்த மாதிரி ரேசா பப்புள்ஸாக வந்தோடனே நம்ம எடுத்துடணும். இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். சூடு பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க.
இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இதை கூட நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம் வெஜிடபிள் கூட. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு, நம்ம இதை வந்து சீட்டு மாதிரி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி மூணு பீஸாக கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பதினெட்டு பீஸ் கிடச்சிருக்குங்க நமக்கு. இப்போ மைதா மாவில் கொஞ்சோண்டு நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம். சைடில் வந்து ஒட்டுறதுக்காண்டி கொஞ்சோண்டு கரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணியாக கரைக்காதீங்க, கொஞ்சம் கட்டியாக கரைச்சிக்கோங்க. கரைச்சி எடுத்து வச்சுங்க. இப்போ மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு, நம்ம சமோசா மடக்கிக்கலாம். இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ஒரு ஓரத்துலேருந்து மடக்குனீங்கன்னா கரெக்டாக வரும். வெஜிடபிள் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸிங்க பண்ணுறது. கொஞ்சோண்டு நம்ம மைதா மாவு தடவிட்டு நம்ம ஓட்டி விட்டுடலாங்க. சூப்பராகட்டு மடக்கியாச்சு. இவ்வளோதாங்க சமோசா. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தீபாவளிக்கு நம்ம கடையில் பலகாரமே வாங்கட்டாங்க, வீட்டிலே பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்தது இன்னொன்று பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டெப்பிங் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு மாவு தடவிட்டு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாங்க. சூப்பராகட்டு சமோசா மடக்கி எடுத்தாச்சு நம்ம. இப்போ மிச்சம் இருக்க மாவுகளையும் நம்ம இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மாவையும் நம்ம மடக்கி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு, அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இந்த கோதுமை மாவு சீக்கிரம் வெந்துடுங்க. போட்ட உடனே வெந்துட்டு பாருங்க, சூப்பராகட்டு வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது இன்னொரு கடாய் போட்டு எடுத்துக்கலாம். அடுப்பு ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க, விதமான தீயில் வச்சு எடுக்கணுங்க. இப்போ திருப்பி போட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்க சமோசாவும் இப்படி போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா சமோசாவும் போட்டு எடுத்தாச்சு. நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்டு எடுத்துக்கலாம். சாஸுக்கும் சமோசாவுக்கும் சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுக்கே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாட்டு இவ்வளோ சாஃப்டாக கிடச்சிருக்கு பாருங்கள். பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.